உன்னால முடிஞ்சத பாத்துக்கடா போடா. வந்து நம்மளை மிரட்டுறதுன்னு வியவஸ்தை நம்ம ஆயிப்போச்சு. காஃபில சுகர் கரெக்டா இருக்கல? சித்ரா போட்ட காஃபில சுகர் இல்லைனாலும் ஸ்வீட்டா தானே இருக்கும் சார். வா கார்த்திக். என்ன கார்த்தி ஒரே டென்ஷனா இருக்க? கொலை பண்ணிட்டு வந்து நிக்கிறான்ல, மனசுல கொஞ்சம் பயம் இருக்கத்தானே செய்யும். கார்த்திக்கு பயமா? இதெல்லாம் உனக்கு சாதாரண விஷயமாச்சே. சார் நான் என்னமோ பேயிங் கிளர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இதான் சார் நான் பண்ற முதல் கொலை. நீங்க சொன்னீங்கன்னு பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. பணத்துக்கு ஆசைப்பட்டா எதுக்குமே பயப்படக்கூடாது.
இதெல்லாம் நடக்க தான் செய்யும். பாத்தியா சித்ரா, இந்த கார்த்திய வேலைக்கு சேர்க்கும் போது பூனை மாதிரி இருந்தான், இப்ப பார் புலி மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு வந்திருக்கான். கொலை பண்ணிட்டேன்னு சொல்றது ரொம்ப ஈஸி, உண்மையா கொலை பண்ணாருன்னு கேளுங்க. சித்ரா, நீ இதை தேவையில்லாம தலையிடாத. நான் தான் உன்னை இங்க டிரைவரா சேர்த்து விட்டேன், நானே தலையிட கூடாதா? கொலை பண்றது நான் அவ்வளவு சுலபம் நினைச்சிட்டு இருக்கியா? அதுக்குதான் நானும் சொல்றேன், உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ கொலை பண்ணிட்டேன்னு சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஏன் சித்ரா அவங்கிட்ட சண்டை போடுற? கார்த்தி அமுதாவை கண்டிப்பா கொலை பண்ணிருப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க நம்பினா சரி, நான் தலையிடல. உக்கார் சித்ரா, ஏன் கோவப்படுற? அவன் என்னையே மரியாதை இல்லாம பேசுறான், அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும்? சித்ரா, ஏன் சித்ரா இப்படி பேசுற? நான் என்ன மரியாதை இல்லாம பேசிட்டேன்? வேண்டாம் கார்த்திக், விட்டுடு, நான் உன்கிட்ட பேச விரும்பல. எதுவா இருந்தாலும் இவர்கிட்டயே பேசிட்டு, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பொறுப்பு இல்ல. சித்ரா, இப்படி சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒதுங்காத, உனக்காக தான் எல்லாமே செஞ்சேன். விட்டா அந்த கொலையை நான் தான் செஞ்சேன்னு சொல்வீங்க போல இருக்கு. கார்த்திக் பண்ண கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, நான் வரேன். அவசரப்படாத சித்ரா, இப்ப நான் என்ன பண்ணனும்? உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. கார்த்தி, அமுதாவ கொலை பண்ணியா இல்லையா நீ? ஆமா சார், என் கையாலே நான் கொலை பண்ணேன் சார், நீங்களும் இதை நம்பலையா? என்னையே பாக்குறீங்க, நம்பறத நம்பாத உங்க இஷ்டம். கார்த்தி, ஏதாவது ஆதாரம் இருக்கா? சார், நீங்க கேக்குறதே புதுசா இருக்கு சார், எல்லாம் ஆதாரம் இல்லாம தான் கொலை பண்ண சொல்லுவாங்க. நீங்க என்ன ஆதாரத்தை கேக்குறீங்க? என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதாவே முடிவு பண்ணிட்டீங்களா? சரி கார்த்தி, நீ சொல்றத நான் நம்புறேன். சார், நீங்க சொன்னதை நான் செஞ்சிட்டேன், நான் கேட்டதை நீங்க தரீங்களா? என்ன பணம் தானே, இதை எடுத்து வரேன். என்ன பணம் தானே, இதை எடுத்து வரேன். சரியா இருக்குமா சார்? நம்பிக்கை இல்லையா? இல்ல, 50 லட்சம் இருக்கு, பெரிய ரிஸ்க் எடுத்துருக்கேன் சார், அதனால. கொலை பண்றது ரிஸ்க் தானே, அது தெரியாதா? சரி கார்த்தி, நீ கிளம்பு. சார், சித்ரா என்ன ரொம்ப சந்தேகப்படுறாங்க, நான் எப்படி கொலை பண்ணனு இந்த சிடியில இருக்கு, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நீ போடு உக்கார் சித்ரா. இதுக்கு மேல என்னால எப்படி நம்ப வைக்கிறது தெரியல. சரி கார்த்தி, நீ போ. எதுக்கு அவ்வளவு பணம் கொடுத்தீங்க? என்ன சித்திரா இப்படி பேசுற? எவ்வளவு பெரிய காரியத்தை முடிச்சிட்டு வந்திருக்கான்? 50 லட்சம் பெரிய பணமா? அமுதாவோட சொத்து எத்தனையோ கோடி இருக்கு, அவளும் சேர்த்துட்டா, இனிமே எல்லாமே நமக்கு தானே, நாம சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். எனக்கு அவன் கொலை பண்ணானா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. சித்ரா, ஒவ்வொன்றதுக்கும் இந்த மாதிரி சந்தேகப்படாத, நம்ம வாழவே முடியாது, நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதை நம்பிதான் ஆகணும், நம்ம தனியா எந்த காரியத்தையும் செய்ய முடியாது.
என்னமோ நடக்குது, எதுவும் புரியல. நடக்கிறது நடக்கட்டும். உன் தங்கச்சி கதி என்னாச்சுன்னு பார்த்தல்ல? உன் தங்கச்சியை கிட்னாப் பண்ணிட்டு போய் டார்ச்சர் பண்ணோம். நீ என்ன பெரிய இவனா? ஏய் என்னடா, நானும் பாத்துக்கிட்டே இருக்க ரொம்ப ஓவரா பேசிட்டு போறேன். ராஜா, ராஜா, டேய் ராஜா, 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 சொல்லுமா. என்னப்பா என்ன ஆச்சு? ஏதோ வேகமா போன, வந்த, வந்ததுல இருந்து எதுவும் பேசாம இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கற, என்னாச்சுப்பா உனக்கு? சத்யா வீட்டுக்கு போய் அவ அம்மாவ அவளை பத்தி தான் தெரியுமே, அங்க ஏண்டா போன? நான் தான் படிச்சு படிச்சு சொன்னே, கேட்டியா? உன் தங்கச்சிய அவ புள்ள கடத்திக்கிட்டு போய் அடிச்சு உதச்சு இம்ச பண்ணிருக்கான். உன்ன அவ அம்மா காரி உன்ன அசிங்கப்படுத்தி இருக்கா. அந்த படுபோவி அழிஞ்சு நாசமா தான் போயிடுவான். சாபம் விட்டெல்லாம் அவங்களை அழிக்க முடியாது. அவங்க எந்த ரூட்ல போறாங்களோ அதே ரூட்ல தான் நாமளும் போகணும். அப்பதான் அவங்களாம் அடங்குவாங்க. அவங்க மாதிரி நாம போக முடியுமாடா? போகணும், அப்பதான் அராஜகம் அழியும். சாபம் விட்டு அழிஞ்சிருவாங்கன்னா பல குடும்பம் அழிஞ்சிருக்கணும். இன்னைக்கு தப்பு பண்றவங்க எல்லாம் நல்லதா இருக்காங்க. அப்படி எல்லாம் சொல்லாத. அவங்க நல்லா இருக்கிற மாதிரி இப்ப தெரியும். அவங்க படுற வேதனை அவங்களுக்கும் அந்த ஆண்டவனுக்கும் தான் தெரியும். இப்படி பேசிய பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் சும்மா இருந்தாங்கன்னா எல்லாம் நல்லாதான் இருப்பாங்க. இனிமே நான் விட மாட்டேன். என்னடா பண்ண போற? பாரு என்ன பண்றேன். இங்க பாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பானு இன்னும் திரும்பி வரல. போய் அவளை பார்த்து கூட்டிட்டு வா. போ, அவ வந்துருவா. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன். எங்கடா போற? சொல்லிட்டு போ. இப்படித்தான் அந்த ராட்சசி வீட்டுக்கு போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க. இந்த தடவை அடி வாங்க போறது நான் இல்ல, அவதான். ஐயோ, நீ என்ன பேசுறேனே எனக்கு புரியலடா. சீக்கிரம் புரியும். டேய், எனக்கு எதுவுமே புரிய வேண்டாம். நீ எங்கேயும் போக வேண்டாம், அவ்வளவுதான். என்ன பண்ண போற? நீ போய் பானுவ கூட்டிட்டு வா. இவங்க யார் கண்ணிலையும் நாம பட வேண்டாம். இந்த ஊரை விட்டே போயிடலாம்டா. என்னம்மா விளையாடுறியா? சின்ன குழந்தை மாதிரி பேசுற. இவனுக்கு பயந்துகிட்டு நாம ஊரை விட்டு போனோமா? வேற என்னடா என்ன பண்ண சொல்ற? இவன மாதிரி ஆளுங்க அந்த ஊர்ல இருந்தா அந்த ஊரை விட்டு ஓடணுமா? இப்படி துரத்த துரத்த ஓடனா ஓடிட்டே தான் இருக்கணும். அவங்க துரத்திட்டே தான் இருப்பாங்க. நாம நின்னு திரும்பி பார்த்தா அவங்க ஓடுவாங்க. அதான் சைக்காலஜி. நீ பேசாம இரு. இனிமே அவங்க படுற பாட்டை மட்டும் பாரு. அந்த நாயும் அவங்க அம்மாவும் உன் காலில் வந்து விழுந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன். என் ஆளை பார்த்தல குறைச்சி இலை போட்டுறாத. என் உடம்பு தான் இப்படி. என் மனசுல ஆயிரம் யானைகளோட பலம் இருக்கு. பொறுத்திருந்து பாரு என்ன பண்றேன்னு. ஆயிரம் யானை பலம் இருக்குன்னு சொல்றேன். போய் போய் அவகிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். Thank you.
யார் நீங்க? என்ன வேணும்? இது ராம்குமார் வீடு தானே? ஆமா. நான் அவரை பார்க்கணும். நீங்க யாருன்னே சொல்லல. என்ன விஷயமா பார்க்கணும்? நான் கோவால இருந்து வரேன். கோவால இருந்தா? அப்படி ஒண்ணு தெரியலையே. ஆமா, ஏன் இவ்வளவு சந்தேகமா கேக்குறீங்க? நீங்க கேக்குறத பார்த்தா நான் ஏதோ தேனமட்டையில இருந்து பஸ் பிடிச்சு வர மாதிரி கேக்குறீங்க. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்ட எப்படி மேடம் சொல்றது? நான் அவர்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். நான் அவரோட செக்ரட்டரி தான். எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லல. தப்பு இல்ல. நானும் எம்டியும் ரொம்ப நெருக்கம். என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லல. எதுக்காக வந்திருக்கான்னு தெரியல. இவங்கிட்ட விஷயத்த கரந்தே ஆகணும். பாக்கிறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க, ரொம்ப நல்லவராக இருக்கீங்க. நெருக்கமா பழகுனாங்க. திடீர்னு பாறை மேல இருந்து கீழே வந்து செத்துட்டாங்க. என்னது, எங்க முதலாளியம்மா செத்துட்டாங்களா? மேடம், 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 அலௌதீங்க மேடம். எப்படி அழாம இருக்க முடியும்? மேடம், மேடம், நான் சொன்ன மாதிரி முதலாளியம்மா மேல இருந்து கீழே வந்து சாகல. அப்புறம் அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. கொலையா? ராம்குமார் வைஃப தூங்கிக்கிட்டு இருக்கும் போது தலகாணி வச்சு அழுத்தினாங்க. அப்ப அவங்க மூச்சு திணறி செத்து போயிட்டாங்க. உனக்கு எப்படி தெரியும்? என்னங்க மேடம் இப்படி திடீர்னு மிரட்டி கேக்குறீங்க? இவன மிரட்டினா உண்மையை சொல்ல மாட்டான். நான் எங்கங்க மிரட்டினேன்? சாதாரணமா தானே கேட்டேன், சொல்லுங்க. அவங்க கொலை பண்ணும்போது நான் தான் கிட்ட இருந்தேன். நீங்களும் இருந்தீங்களா? ஆமா மேடம், நான் தான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்தேன். என்னது, கார்த்திக் கொலை பண்ணும்போது நீங்க வீடியோ எடுத்தீங்களா? ஒண்ணுமே புரியலையே, விவரமா சொல்லுங்க. அது வந்து, அது வந்து, சும்மா சொல்லுங்க. நான் இருக்க கவலைப்படாதீங்க, சொல்லுங்க. அது வந்து மேடம், அவங்கள கொலை பண்ணும்போது நான் அவனை வீடியோ மேடம். அப்படியே ஷாக் ஆயி நின்னுட்டீங்க. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா அமதா இன்னும் சாகல? ஆமாங்க. நீங்க ஷூட் பண்ணீங்களே, அந்த சீடி இருக்கா? அது வந்து, அது வந்து, இன்னமா என்ன நம்பல? என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, நான் உங்களை நம்பாம இருப்பேனா? இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம், உங்க பேரு சொல்லவே இல்லையே. சிவா என் பேரு. ஓ சிவா, அந்த சீடி கொடுங்க.